சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தனியார் கல்லூரி எதிரே இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காமேஷ். வணக்கம் காமேஷ், விவரங்கள். நிச்சயமாக மிக்சம் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் தற்போது வரை பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தனியார் கல்லூரி எதிரே இடுப்பளவிற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்துடன் பயணித்து வருகின்றனர். ஆறு போல் ஓடக்கூடிய இந்த ஓஎம்ஆர் சாலையில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் வாகனத்தை இயக்க முடியாமல் சாலையிலேயே முகப்பு விளக்குகளில் எரியவிட்டபடி நிற்கின்றனர். அதே போல் இருசக்கர வாகனங்களை இந்த மழைநீரானது இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தற்போது சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்று வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருந்து வந்துள்ளது. இரவு முதல் தற்போது வரை பெய்து வரும் தொடர் கனமழையால் கழிவுறி ஏரி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கோயம்பர் சாலையில் கடல் போல் காட்சி அளிக்கிறது. வாகனங்கள் சில தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே போன்று காலவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அருகிலும் அதே போன்று விஜயசாந்தி குடியிருப்பு அருகிலும் ஓஎம்ஆர் சாலையில் மழைநீர் கடல் நீர் போல் தேங்கியுள்ளது. விஜயசாந்தி குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ஓஎம்ஆர் சாலையில் ஒரு புறமாக தங்களது கார்களை பாதுகாப்பு அனுமதித்து நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் இது இந்த கார்களை நிறுத்தி வைத்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி காமேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.